ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் பிரான்ஸ், எல்லை மீறி போகும் தொற்றுக்கள். பிரான்சில் கொரோனா தொற்று கடந்த பல மாதங்களை விட தற்போது ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை 58,000 பிளஸ் எனும் இமாலய தொற்று ஏற்பட்டிருந்த நிலையில், நேற்று வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக ஒரே நாளில் 60,486 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாளில் பதிவான அதிகபட்ச தொற்று இதுவாகும். அதேவேளை இரண்டாம் கட்ட தொற்று பரவல் ஆரம்பித்ததிலிருந்து அதிகளவு மரணம் பதிவானதும் நேற்றாகும். நேற்று ஒரே நாளில் 835 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 405 பேர் மருத்துவமனையிலும் 430 பேர் மருத்துவ சமூக நிறுவனங்களிலும் உயிரிழந்துள்ளனர். இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39,865 உயர்வடைந்துள்ளது. மருத்துவமனைகளில் தற்போது 28,979 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 4,331 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் முதலாம் தொற்று அலையின் போது பதிவாகாத சாதனைகள் எல்லாம் இந்த முறை இரண்டாம் கட்ட தொற்றில் பதிவாகி வருகின்றது. பலத்த தளர்வுகளுடனும் கூடிய இரண்டாம் கட்ட ஊரடங்கு இந்த தொற்றை கட்டுப்படுத்த தவறியுள்ளது. இதனால் பிரான்ஸ் பலத்த உயிராபத்துக்களை சந்திக்கும் நிலையை எட்டியுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர்.